ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ்கார் யூடியூப் தளத்தில் சூர்யாவின் ஜெய்பீம் படத்தின் வீடியோ பகிரப்பட்ட தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் உள்ள முன்னணி நடிகர்களில் ஒருவராக சூர்யா திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று உள்ளது. அந்த வகையில் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் சூர்யா நடித்த ஜெய்பீம் படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகி இருந்தது. இந்த படத்தில் லிஜோமோல் ஜோஸ், பிரகாஷ்ராஜ் உட்பட பல நடிகர்கள் நடித்து இருந்தார்கள். மேலும் இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பாராட்டு மழையை குவித்தது. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் வழக்கறிஞராக இருந்தபோது இருளர் இன மக்களுக்காக வாதாடிய உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டதுதான் ஜெய்பீம் படம். மேலும் சந்துரு கதாபாத்திரத்தில் வழக்கறிஞராக சூர்யா நடித்து இருந்தார். பழங்குடியின மக்களின் வாழ்க்கையை குறித்தும் உண்மையிலுமே பழங்குடியின மக்களுக்கு நடந்த அநீதியை குறித்தும் சொல்லும் கதையாக ஜெய்பீம் அமைந்து இருந்தது. இந்த படம் மக்களின் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதோடு இந்த படத்தை குறித்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் என பலரும் பாராட்டி இருந்தார்கள். அதே போல இந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை இழிவுபடுத்தியதாக பல சர்ச்சைகளும் கிளம்பியிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க திரைப்படங்களுக்கான ரேட்டிங் குறித்து கணக்கிடும் IMDB தளத்தில் அதிக ரேட்டிங் பெற்ற சஷாங் ரிடெம்ப்ஷன் திரைப்படத்தை முந்தி ஜெய்பீம் சாதனை படைத்தது. மேலும் ஹாலிவுட்டில் ஆஸ்கார் விருதுக்கு அடுத்த நிலையாக கருதப்படும் கோல்டன் குளோப் விருதுக்கான போட்டியில் ஜெய்பீம் இடம்பெற்றிருந்தது. இப்படி ஒரு நிலையில் தற்போது ஜெய்பீம் படத்துக்கு இன்னொரு கௌரவம் கிடைத்துள்ளது. அது வேறு ஒன்றுமில்லை, ஆஸ்கார் விருதின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் ஜெய்பீம் படம் தொடர்பான சிறப்பு வீடியோ பதிவு இடம்பெற்றுள்ளது. பொதுவாக திரைப்பட கலைஞர்களின் உழைப்பை ஒரு திரைப்படத்தின் அணுகுமுறையை பிரதிபலிக்கும் வகையில் ஆஸ்கார் அகாடமி உலக சினிமாவின் முக்கியத்துவம் வாய்ந்த படங்களை தங்கள் பக்கங்களில் பதிவிட்டு உலக சினிமா ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும். அதன் அடிப்படையில் சீன் அட்தி அகாடமியில் தற்போது ஜெய்பீம் படத்தின் காட்சிகளும் இயக்குநர்களின் விவரிப்புகள் குறித்தும் 12 நிமிட காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அது மட்டுமில்லாமல் ஆஸ்காரின் ட்விட்டர் பக்கத்திலும் பகிர்ந்து படத்தை பற்றியும் மேனாள் நீதிபதி சந்துருவின் முயற்சிகளையும் பாராட்டி பதிவிட்டு உள்ளார்கள். மேலும் ஆஸ்கர் அகாடமியின் யூடியூப் பக்கத்தில் சீன் அட் அகாடமி பிரிவில் வெளியாகியுள்ள முதல் படமாக ஜெய்பீம் படம் திகழ்கிறது. இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. அதோடு பதிவேற்றப்பட்ட 10 மணி நேரத்தில் 45,000 பார்வையாளர்களை கடந்து உள்ளது. இதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் ஜெய்பீம் படத்திற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். ஜெய்பீம் படம் எடுப்பதற்கு காரணமான உண்மை சம்பவத்தை பற்றியும் தெரிந்து கொள்வோம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த கம்மாபுரம் ஒன்றியத்தை சேர்ந்த கிராமம் முதனை. அப்பகுதியைச் சேர்ந்தவர் ராஜகண்ணு 1993 ஒரு திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜகண்ணு காவல்துறையால் லாக்கப்பில் அடித்து கொலை செய்யப்பட்டார். பழங்குடி வேட்டை சமூகத்தை சேர்ந்த அவரது கொலை வழக்கில் தொடர்புடைய காவல்துறையினர் உள்ளிட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. கொலை செய்யப்பட்ட ராஜகண்ணு குறிப்பிட்ட அந்த திருட்டு வழக்கில் தொடர்பில்லாதவர் என்பதும் பிறகு விசாரணையில் தெரிய வந்தது. இந்நிலையில் ராஜகண்ணு கொலை வழக்கில் ஆஜராகி நீதி பெற்று தந்தவர் வழக்கறிஞர் கே. சந்துரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கம்மாபுரம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜமோகன் மூலமாக வழக்கறிஞர் சந்துருவை பார்வதி அணுகவே வழக்கு உயர்நீதிமன்றத்தை அடைந்தது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த கே. சந்துரு வழக்கறிஞராக பணியாற்றிய காலகட்டத்தில் அவர் எடுத்து நடத்திய இந்த வழக்குதான் ஜெய்பீம் ராஜகண்ணுவின் 75 வயதான மனைவி பார்வதி தற்போது முதனை கிராமத்தில்தான் வசித்து வருகிறார். இதே கதையான ஜெய்பீம் படத்தில் ராஜகண்ணுவும் அவரது மனைவியான செங்கேனியும் ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறார்கள். வேட்டி சமூகத்தை சேர்ந்த விவசாய கூலியான ராஜகண்ணு உள்ளூர் முக்கியஸ்தர் வீட்டில் புகுந்து பாம்பை பிடிக்கப் போகிறார். அதன் தொடர் நிகழ்வாக அந்த வீட்டில் இருந்த நகைகள் திருடு போகவே சந்தேகமானது ராஜகண்ணு மீது திரும்புகிறது. காவல்துறை அவரை கைது செய்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி அடித்து கொடுமை செய்கின்றனர். அதில் அவர் இறந்து போகிறார். ஆனால் காவல்துறை அவர் லாக்கப்பில் இருந்து தப்பித்து விட்டதாக ராஜகண்ணுவின் மனைவி பார்வதிக்கு தகவல் சொல்கிறது.
இந்த சிக்கலில் செங்கேனி வழக்கறிஞர் சந்துருவின் உதவியை நாடுகிறார். பிறகு வழங்கப்பட்ட நீதியை நோக்கி நகர்கிறது இந்த ஜெய்பி.